श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे तन्निधत्तां सदाकृति यस्य वाग्भृतिपर्यन्ता यतिरा च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। हंस சந்தேகத்துல முதல் ஆஸ்வாசம் முடிய போறது. இப்போ இந்த ஆஸ்வாசத்துல முதல் ஆஸ்வாசத்துல வரச்சே ராமர் ஹம்சத்துக்கு அந்த லங்கைக்கு போற வழியை பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வர அதை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன நீ போற வழியில ஹம்சத்தை பார்த்து சொல்ற, இந்த சமுத்திரத்தை தாண்டி நீ பறந்து போயிட்டே இருக்கே, சமுத்திரத்து மேல பறந்து போயிட்டே இருக்கே, இட்சாக்கு வம்சத்தினருக்கு சகாயம் பண்றவா யாரா இருந்தா அவளுக்கு சகாயம் பண்ணி, இவளுக்கு சகாயம் இட்சாக்கு வம்சத்தினருக்கு சகாயம் பண்ணுதான் ஆகணுன்றதுக்காக சமுத்திர ராஜாவே மைனாக்கம் போன்ற மலைகளை நடுவுல நீ போயிட்டு இருக்கிற வழியில அந்த சமுத்திரத்துக்கு மேல வரும்படியாக பண்ணி அங்க கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு உனக்கு விசிராந்தி எடுத்துட்டு அனண்ட போறதுக்கு கேத்துவா எல்லா காரியமும் பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணச்சே நீ உதாசீனம் பண்ண வேண்டாம். ரொம்ப அவள்லாம் அந்த ஆர்த்தமா உபசரிப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உதாசீனம் பண்ணக்கூடாது. அந்த மனசார உனக்கு உபச்சாரம் பண்றதுனால அந்த இடத்துல இருந்து அவளுடைய உபச்சாரத்தை ஏத்துண்டு நீ போகணும் என்று சொன்ன. அங்க பார்த்தோம்னா பெரிய குளங்கள்லாம் இருக்கும், அந்த மலை மேலேயே ஒரு குளங்கள்லாம் இருக்கும். அந்த மலையில இருக்கிற குளங்களுக்கெல்லாம் சொன்னு சொல்லுவா. எப்படி என்னன்னு தெரியா, திடீர்னு பார்த்தோம்னா ஒரு குன்னு நடுவுல ஒரு ஜலம் இருக்கும், அதுக்கு சொன்னு சொல்றது. அங்க ஏதோ ஒரு ஸ்பிரிங் ஒரு ஊத்து வரும், அது ஒரு தானா பார்த்தோம்னா அது ஒரு குளமாட்டம் இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மலையில பார்த்தேன்னாக்கா அதுலயே ஒரு குளமாட்டம் இருக்கும். அந்த குளம் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமாக அந்த மேரு பருவத்தின் கீழே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய குபேரனுடைய அலக்காபுரி பட்டணத்துல நந்தவனத்துல இருக்கிற குளம் மாதிரி எல்லாம் இருக்கும். உனக்கு நீ இருக்கிற இடம் அந்த இடம் தானே, அங்க பார்த்தோம்னா தங்கத்தால ஆன அரவிந்தம் தாமர புஷ்பம்லாம் இருக்கும். தங்க தாமர புஷ்பம்ன்றது அந்த குபேரனுடைய நந்தவனத்துல தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுவா. ஆகையால அந்த இடத்துல இருக்குன்னு அதை பார்த்துட்டு நீ அங்கேயே ரொம்ப நாள் இருந்துட போற, அந்த இடத்துல கொஞ்ச நாய் வெறும் விசிராந்தியை எடுத்துட்டு உடனே போயிடும். அதுல பார்த்தோம்னா நிறைய தேன் எல்லாம் இருக்கும், அந்த தேன் எல்லாம் சாட்டையானாக்க இந்த களைப்பெல்லாம் போயிடும். அதோட முக்கால்வாசி தூரம் போயாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் இருக்கிறதுனால அங்க போனாக்க அந்த சுவேல பர்வத்தத்தை நீ பார்ப்ப. அந்த சுவேல பர்வத்தத்துல பார்த்தோம்னாக்க அந்த பர்வத்தம் அப்படியே மழை மழை மழான்னு இருந்துட்டு இருக்கும். இது மேல இந்த அலையெல்லாம் மோதி 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 அந்த கல்லெல்லாம் மழை மழான்னு இருந்துட்டு இருக்கும். அந்த பர்வத்தமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு இது வரைக்கும் நான் இப்போ பார்த்தோம். இப்போ அந்த சுவேல பர்வத்தையும் அந்த பர்வத்தத்தை அந்த மலையை சார்ந்த இடங்கள்லையும் இருக்கக்கூடிய விசேஷத்தை பத்தி சொல்ற ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இது. யஸ்யாசன்னே பயசி ஜலதேஹே த்வத்ப்ரதிச்சந்த சந்திராஹ பக்ஷச்சேதக்ஷரிதருதிரஹ ஸ்தோமசந்தருதிரஸ்தோமசந்தர்ஷனீயாஹ வீதி ப்ராப்தைஹி விஷமிதருஜஹ மௌக்திகைஸ்தாரகாபைஹி சந்தியாமன்யாம் நியதமவனௌ தர்ஷயந்தி ப்ரவாளாஹ. சுவேல பர்வத்தின் கீழே நீ அங்க போகச்ச எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற ஒரு சாதாரண விஷயம்தான் இது. என்னன்னா
சுவேல இது அம்சம் விளவிளையில்னு இருக்க போறது. சுவேல பர்வத்தத்துக்கு கீழே பார்த்தோம்னாக்க நிறைய பவழக் கொடிகள்லாம் இருக்க போறது. ஏற்கனவே பவழக் கொடிகளும் அந்த பவழக் கொடிகள்ல பவழம் இருக்கிறத பத்தியும் நாம சொன்னோம். இது ஜலம் ஸ்வச்சமா இருந்துட்டு கீழே பவழம்லாம் இருந்ததுனாக்க அப்ப அந்த ஸ்வச்சமா இருக்கிற ஜலம் மொத்தமே அந்த பவழத்தினுடைய காந்தியினால சகித்து வேல்னு ஆயிடுமா எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க. சாதாரணமா பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்பட்டிகம், ஸ்பட்டிகத்தினால ஒரு பாத்திரம் இருந்ததுனாக்க அந்த பாத்திரம் வெள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது அந்த பாத்திரத்துல ஜப்பா குசுமன்றது செம்பருத்தி பூ, அந்த புஷ்பத்தை வச்சோம்னாக்க வெள்ள விளையல்னு இருக்கிற அந்த ஸ்பட்டிகத்தினால இருக்கிற பாத்திரம் அந்த ஜப்பா குசுமம் அது உள்ள வைக்கிறதுனால அதுவும் சேஃபா இருந்துட்டு இருக்கும். ஒரு நல்ல வெள்ளி பாத்திரத்துல அந்த மாதுளம் பழத்தை நல்ல நல்லது பெருசு பெருசா முத்து முத்தா சக்கச்சுவீர்னு இருக்கிற மாதுளம் பழத்தை வச்சோம்னாக்க அது உள்ளுக்குள்ள ஒரு டால் அடிக்கும். அந்த டாலு அந்த வெள்ளியே சேஃபா இருக்க மாதிரி தெரியும். அந்த ஓரம் மொத்தம் சேஃபா சக்கச்சுவீர்னு இருக்க மாதிரி இருக்கும். அது இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்றத ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அப்புறம் விஸ்தாரத்தை பார்க்கலாம். இந்த ஜலம் சுத்தமா இருக்கு, அந்த இடத்துல விளவிளையில இருக்கு. அதன் கீழே பிரவாளம் பவழக் கொடிகள் இருக்கு. பவழக் கொடிகள்ல பவழங்கள்லாம் நிறைய இருக்கு. சக்கச்சவையல் சக்கச்சவையல் பெருசு பெருசா நன்னா இருக்கு. பவழங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. இந்த பவழத்தினுடைய வர்ணத்தினால ஜலமே சக்கச்சவையல்னு ஆயிடுறதுதான் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க. அது எப்படி இருக்குனாக்க சாயங்கால வேளையில இருக்கக்கூடிய ஒரு சந்தியா காலத்துல ஆகாசம் மாதிரி இருக்கா அந்த இடம் மொத்தம் பார்த்தோம்னாக்க. என்ன கீழே அப்படியே விளவிளையில இருக்கு, அது உள்ளுக்குள்ள சக்கச்சவையல்னு ஆயிடுறது. விளவிளையில இருக்கிற இது சக்கச்சவையல்னு ஆயிடுறது. அதனால அது அந்த பிராந்தமே பார்த்தோம்னாக்க அப்படியே சக்கச்சவையல்னு இன்னொரு சாயங்காலம் வந்துட்டோன்ற மாதிரி இருக்கு. சாயங்காலத்துல கூட ஆகாசம் சக்கச்சவையல்னு ஆறதுக்கு காரணம் என்னன்னா சூரிய ரஷ்மியினுடைய ஒரு பிரதிபலனத்தினாலதான் அது. அந்த ஆகாசத்துக்கு இயற்கையா செம்மைன்றது கிடையாது. அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன அந்த சூரிய ரஷ்மிகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த ரஷ்மியில சில விசேஷங்கள்னால அந்த ஜாலத்தினால அதுக்கு ஒரு செம்மைன்றது ஏற்படுறது. இங்க பவழத்தினால அந்த பிராந்தம் முழுக்க சக்கச்சவையல்னு ஆயிடுறதான். இந்த அலைனால நிறைய முத்து திவல மாதிரி அப்படியே அலை அடிக்கிறது. அலை அடிச்சாக்க அது அப்படியே முட்டு முட்டா முட்டு முட்டா முட்டு முட்டா முத்து திவல எல்லாம் வருதான். இந்த திவலைகள் பார்த்தோம்னாக்க சந்தியா காலத்துல நட்சத்திரம் தோன்றின மாதிரி இருக்கு. இப்ப இந்த இது ரெண்டும் சரியா போயிடுத்து. ரத்த வர்ணத்துல இருக்கு, நட்சத்திரம் தெரியறது, ஆனா சந்திரன் இல்லாத இருக்கு. நீ போய் நிந்தி எனக்கு அதுவே சந்திர நாட்டம் ஆயிடுமா. நீ போறதுக்கு முன்ன ஹம்சம் விளவிளையில்னு இருக்கு போறது. இந்த விளவிளையில் இருக்கிற ஹம்சம் அங்க போயிட்டுன்னா உன்னுடைய பிரதிபிம்பம் அந்த சமுத்திரத்துல பட்டுதுன்னாக்க அந்த கீழே மொத்தம் சந்தியா காலத்து ஆகாசம் மாதிரி இருக்கச்சே அதுல ஹம்சம் வந்து சந்திர நாட்டம் இருக்க போறது. அந்த திவலைகள் முத்துக்களாக இருக்கிற அப்படின்னால அதெல்லாம் நட்சத்திரம் மாதிரி இருக்க போறது. அது பார்க்கறதுக்கு ரமணீயமா இருக்க போறதுன்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன். இப்ப விஸ்தாரத்தை பார்ப்போம். யஸ்யா தன்னே பயசி ஜலதேஹி த்வத்ப்ரதிச்சந்த சந்திராஹ பக்ஷச்சேத க்ஷரித ருதிர ஸ்தோம சந்தர்ஷனீயாஹ. சுவேலத்தில் இருக்கக்கூடிய பிரவாளங்கள் பவழங்கள் இது நீ போறதுக்கு முன்ன சந்திரனே இல்லாத ஒரு ஆகாசம் மாதிரி இருக்குமா. அது சந்தியா காலத்துல எல்லா நாள்லயும் செம்மைன்றது இருக்கும். அந்த சந்தியா காலத்துல ஆகாசத்துல செம்மையாக இருக்கிறதுன்றது இருக்கும். சில நாள்ல தான் சந்திரன் இருக்கும், சில நாள்ல சந்திரன் இருக்காது. ஆகையால இப்ப நீ ஹம்சம் போறதுக்கு முன்ன அங்க இருந்த இடம் எப்படி இருக்குன்னாக்க சந்திரன் இல்லாத ஒரு ஆகாசம் மாதிரி இருக்குமா. அது
நீ அங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னாக்க அது சந்திரனோடு இருக்கிற ஆகாசம் மாதிரி இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தை நல்லா சொல்ல போறேன் இது சந்திரன் இல்லாத ஆகாசம் சந்திரனோடு இருக்கிற ஆகாசம்ன்றது ஆகாசத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது எப்பவும் நேதி கிடையாது அமாவாசை இன்னைக்கு சந்திரன் இருக்கவே இருக்காது சந்திரன் தெரியாது மீதி நாள்லையும் சில சில சமயங்கள்ல மொத்த நாள் ராத்திரி முழுக்கவே சந்திரன் இருக்குன்றது நிர்பந்தம் கிடையாது இருக்காது அது அதுக்கு சில சில காலங்கள்ல சில நாள்ல முன்னிரவுல இருக்கும் சந்திரன் சில நாள்ல பின்னிரவுல இருக்கும் இப்படி அந்த சந்திரனுடைய ஒரு ஸ்தித்தின்றது மாறுபடுறதாக இருக்கு அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சந்திரன் இல்லாத அஸ்தமன காலம் மாதிரி அங்க இருக்கும் நீ போயிட்ட உடனே உன்னுடைய பிரதிபிம்பம் பட்டதுன்னா சந்திரனோட இருக்கக்கூடிய சாயங்காலம் மாதிரி இருக்க போறதுன்றத சொல்ல போறேன் யஸ்யாசன்னே பயசி யஸ்யாசன்னே பயசி யஸ்ய யஸ்யன்றது இந்த சுவேல பர்வத்தத்தை சொல்லி சொன்ன சுவேலம்ன்ற மலை அந்த மலைக்கு சமுத்திரத்துல சமீபத்துல இருக்கக்கூடிய அந்த மலை வந்து சமுத்திரத்தை ஒட்டின மாதிரி இருக்கும் அந்த மலை சமுத்திரத்தை ஒட்டின மாதிரி இருக்கச்சே அங்கதான் அலையெல்லாம் பாஞ்சிட்டு பாங்க அடிக்கும் அது அந்த மலை மேல சமுத்திரத்தை அடிக்கும் அது அந்த ஒட்டின மாதிரி இருக்கிற சமுத்திரத்துல பார்த்தோம்னாக்க அது விழுவிழையில சுத்தமா ஜலம் இருந்துட்டு இருக்குமா அந்த இடத்துல அந்த இடத்துல பயசி அந்த ஜலத்துல பிரதிச்சந்தகா சந்திரஹா பிரதிச்சந்த சந்திராகா அந்த உனக்கு உன்னுடைய பிரதிபிம்பம் மாதிரி இருக்கக்கூடிய சந்திரம் விளவிளையல்னு இருக்கக்கூடிய ஹம்சம் ஹம்சம் சந்திரனும் விளவிளையல்னு இருக்கு அந்த ஹம்சம் மாதிரி அதாவது ஹம்சம் வந்து சந்திரனாட்டம் இருக்கான் இப்ப அந்த கீழே தான் பார்க்கணும் அந்த சமுத்திர ஜலம்தான் ஒரு ஆகாசம் மாதிரி இருக்க போறது சந்தியா காலம் மாதிரி இருக்கிறது இப்ப ஹம்சம் போறதுக்கு முன்ன பார்த்தோம்னா அந்த சமுத்திர ஜலத்துல செம்மை தான் இருக்கு சக்திவேல் தான் இருக்கே தவிர ஹம்சம் இல்லை ஹம்சம் வந்து மேல போன உடனே விழுவிழையில இருக்கிறது இந்த ஹம்சத்தினுடைய பிம்பம் அதுக்கு பிரதிபிம்பம்ன்றது அதுல வருது பிம்பம்ன்றது ஹம்சம் அது பிரதிபிம்பம்ன்றது அதனுடைய இமேஜ் அது இதுல தெரியறது அது பார்த்தோம்னாக்க சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற சந்திரதுல்யத்தை பிரதிபிம்பசாலின்னு பட்சேத கதித ருதிர ஸ்தோம சந்தர்ஷனீயாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நீ பார்க்கணும் அதி ரமணீயமா இருக்க போறதுன்னு சொல்ற என்னன்னா சமுத்திர ஜலத்துல பவழங்கள்லாம் இருக்கு இந்த பவழங்களை சொல்லச்சே பட்சச்சேதம் அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த விருத்தாந்தத்தை மலைகளுக்கெல்லாம் ஒரு காலத்துல ரெக்கை இருந்தது அந்த ரெக்கை இருந்ததுனால மலைகள்லாம் என்ன பண்ணும் திடீர் திடீர்னு ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு அது எப்ப தோன்றதோ அங்கேருந்து கிளம்பி போயிடும் கிளம்பி போய் இன்னொரு இடத்துல போய் உட்காண்டதுனாக்க அந்த இடத்துல இருக்கிற மொத்த ஜந்துக்களுக்கும் நாசம் ஏற்பட்டு போயிடும் இந்த மாதிரி பண்றதேன்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணா வஜ்ராயுதத்தால மலைகளுடைய பட்சங்கள் ரக்கைகள் எல்லாம் வெட்டிட்டான் அதுக்கப்புறம் எந்த இடத்துல விழுந்ததோ விழுந்த இடத்துல அப்படியே மலை அசையாத அப்படியே இருக்குன்னு புராணம் அந்த புராண பிரகாரத்துக்கு இந்த இடத்துல சுவேல மலை இந்த சுவேல மலை எங்கேருந்தோ ஒரு இடத்துல ஓடி வந்துட்டே இருந்தது பறந்து வந்துட்டே இருக்கு அந்த பறந்துண்டு வரச்சே இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால இந்த மலையினுடைய ரக்கையை போட்டு வெட்டுறான் அடிக்கிறான் இந்திரன் அடிச்ச உடனே அந்த வஜ்ராயுதத்துல அந்த பட்சச்சேதம் ஏற்படுறது ஏற்பட்ட உடனே சரிதும் அதுல இருந்து ரத்தமா கொற்ற பாசம் அந்த ரத்தம் தான் சமுத்திரத்துல இருக்கிற பிரவாளமா ஆயிடுதான் பிரவாளம்னாக்கா பவழங்கள் இதுதான் பிரவாளமாக ஆழ்த்து என்பதாக இது காந்த புராணத்துல சொல்லியிருக்கான் வஜ்ரபாணி புரா சக்ரஹ லோகன சம்விதன்வதாம் பட்சயோ கதனம் சக்ரே
பததாம் தரணி பிரதாம் நெபதன்னம் பரா செய்தே லூனபட்சாமகி தராஹ கிரீணாம் பதமானானாம் பட்சசாததமுத்தவாஹ நிபேதுஹு க்ஷதஜா யத்ர கனிஸ்வனி தத்ர கனிஸ்தத்ர வியஜாயத புல்ல கிம் சுக சச்சாய வித்ருமா தத்ர ஜஜ்னிரே. இது ஸ்காந்த புராணத்துல ரத்ன பரீட்சாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம். இந்த ரத்னங்கள் எல்லாம் எது நல்ல ரத்னம் எது தோஷத்தோடு இருக்கக்கூடிய ரத்னம்ன்றதுக்கு அந்த ரத்ன பரீட்சாத்தியாயம்னு ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். ஸ்காந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்காந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னாக்க, இந்திரன் ஒரு சமயத்துல லோகநாசம் விதன்வதாம் உலகத்துக்கெல்லாம் நாசத்தை ஏற்படுத்துகின்ற மலைகள், அந்த மலைகளுடைய கதனம், அந்த மலைகளுடைய பட்சத்தை கதனம் பண்ற வெட்டிடுறோம். அப்போ அப்படி உடனே அந்த மலையெல்லாம் அப்படியே தப்பு தப்புன்னு அங்கங்க விழுந்துடுத்து. நெபதன் நம்பரா செய்தே லூனபட்சா மகிதராக. இப்போ அந்த மலையினுடைய ரெக்கைய வெட்டினத்தினால உண்டான ஒரு ரத்தங்கள், அந்த ரத்தமே தான் என்ன எடுத்துனாக்க புல்ல கிம்சுக சச்சாயா வித்ருமா தத்ர ஜஜ்னீரே. கிம்சுகம் அப்படின்னு சொல்லச்சு பலாச மரம், பலாச மரம் பலாச புஷ்பம் பார்த்துருக்குங்களா? நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது, பார்க்கறாது. சில சில சீசன்களில் தான் அது புஷ்பிக்கும். அது கிம் சுகம் ஆஹோஸ்வித் கிம் சுகா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்த்த பார்த்தேன். அதன் பேர் கிம் சுகம். அந்த கிம் சுகம் அது அப்படி வளைஞ்சி இருக்கும். அந்த அந்த புஷ்பம் பார்த்தோம்னாக்கா அது மூக்கு அப்படியே சக்ஸ்வீல்னு இருக்கும். ஓ, அது சிக்குமேவா சுகம்னா கிளி, அது கிளியா கிம் சுகம், கிம் சுகம்ன்ற ஒரு மரமா, அல்லது கிம் சுகையவன்னு ஒரு கவி அந்த இடத்துல சொல்லி சொல்ற அந்த மாதிரி அது பார்த்தோம்னாக்கா சகசுவீர்னு இருக்கும். அது ரொம்ப அந்த ரத்தம் மாதிரி டார்க் ரெட்டாகவும் இருக்காது, அது ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பு. நான் உங்களுக்கு அனுப்புறேன், இங்க வாமனாரத்து வாசல்ல அந்த பலாச விரட்சம் இருக்கு. அந்த விரட்சத்துல இப்ப புஷ்பிக்காது, சீசன்ல தான் புஷ்பிக்கும். சில சில சமயங்கள்ல தான் அது புஷ்பிக்கும், அது எல்லா சமயத்துலயும் தான் புஷ்பிக்காது. அது புஷ்பிக்கிற சமயத்துல பார்த்து போயிருப்பேன், ஏன்னா பாக்குறேன் நானு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரமணீயமாக இருந்துருக்கும். அந்த கிம்சுக்கம் மாதிரி வர்ணம் இருக்கிற ரத்னம் இருக்க அது ரத்னம் விசேஷம்னு சொல்லி சொல்ற. ரத்ன பரீட்சையில வரைச்சு ஜபா குசும சந்நிபம் சுகதுண்ட சமச்சாயம் பிரவாளம் அதிசோபனம். இந்த ரத்னத்துல எந்த மாதிரி ரத்னங்கள்லாம் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பது பத்தி அந்த ரத்ன பரீட்சையில சொல்லி சொல்ற. அது பக்வ பிம்ப பலாகாரம், பில்வ பலாகாரம், இது பக்குவமா நல்ல பழுத்ததாக இருக்கக்கூடிய பில்வ பழம் இருக்க அந்த பழம் மாதிரி இருக்கிறது, செகசவையில்னு இருக்கணும். ஜபா குசும சந்நிபம், ஜபா குசுமம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூனுடைய அது எப்படி சேஃபா இருக்கோ அந்த மாதிரி செம்மையோடு இருக்கிறது. சுகத்துண்ட சமச்சாயம் கிளி மூக்கு, அந்த கிளி மூக்கு மாதிரி அது எப்படி என்ன மாதிரி செம்மை சிகப்பா இருக்கோ அப்படி இருக்கிற ஒரு இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு பவழம். அந்த பவழம் தான் சிறந்த பவழங்களாக, தோஷமில்லாத பவழங்களாக அதுதான் கருதப்படுகின்றனன்னு அந்த ரத்ன பரீட்சையில சொல்றது. இப்போ பட்சேத க்ஷதி க்ஷரித ருதிர ஸ்தோம சந்தர்ஷணியாக. மலை பக்கத்துல இருக்கு, மலை பக்கத்துல கீழே மொத்த இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த பவழங்கள்லாம், இந்த பவழங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க இந்த மலை மேல ஆகாசத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கச்சே
இந்திரன் அந்த மலையை வெட்டி மலையினுடைய ரெக்கையை வெட்டச்சு ஏற்பட்ட ரத்தம் தான் சிந்தின ரத்தம் தான் அந்த சமுத்திரத்துக்குள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்க பவழமா தெரியறதா தெரியாது பட்சேத க்ஷதி க்ஷரித ருதிர சோம சந்தர்சனியாக அது அப்படியே ஒவ்வொரு இடத்துல கும்பல் கும்பலா ரத்தம் சிந்திருக்கு அந்த சிந்தின இடம்லாம் பார்த்தோம்னா அப்படி அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பிரவாளமாக பவழமாக இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனம் இந்த இடத்துல வரச்சே வீதி பிராப்தைர் விஷமித ருச்சா மௌக்திகை ஸ்தாரகாபைஹி வீதி பிராப்தைஹி வீதினா அலைகள் அந்த அலைகள்னால இது என்ன பண்ணும் கீழே இருந்து மேல இருந்து வருது இந்த அலை அடிக்கிறது அலை அடிக்கச்சு அங்கங்க இருக்கக்கூடிய முத்து சிப்பி எல்லாம் இருக்கு அந்த முத்து சிப்பியில இருந்து இருக்கக்கூடிய முத்தெல்லாம் கூட அப்படி தரிக்க விடுறதுதான் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்கா அது பிரமாதமா தரிக்கிறது எங்க பார்த்தாலும் வீதி பிராப்தை விஷமித ருச்சகாபை இப்போ முத்து ஒரு ரத்தனம் பிரவாளம் பவழம் ஒரு ரத்தனம் நடுவுல ஜலம் இருந்துட்டு இருக்கு ஜலம் இருக்கு ஜலத்துக்குன்னு சாதாரணமா பார்த்தோம்னாக்க சுவச்சமா இருக்கும் சில சமயத்துல பார்த்தோம்னா சுவச்சமா இருந்தா கூட சில சமயத்துல தூரேந்து பார்த்தோம்னா இந்த சமுத்திரம் நீளமா இருக்க மாதிரி இருக்கும் பெரிய ஒரு சமுத்திரம் அதுல இருக்கச்சு கிட்ட போகச்சே பார்த்தோம்னாக்க அது வெள்ள வெளியில இருக்கும் ஜலம் தூரேந்து பார்த்தோம்னா நீளமா இருக்க மாதிரி இருக்கும் ஜலம் இப்ப இந்த மூணு நாலு வர்ணங்கள் மூணு நாலு கலர் சேர்ந்துட்டு இந்த இடத்துல இந்த பிரவாளத்தினுடைய வர்ணம் முத்தினுடைய வர்ணம் இந்த ஜலத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு நிறம் இப்படி எல்லா நிறத்தோட சேர்ந்து பார்த்தோம்னா இது ஒரு அந்யாதிருஷ்டமா சித்திர வர்ணம்னு சொல்றது ஒரே ஒரு வர்ணம் இல்லாத காம்பினேஷன் ஆஃப் மல்டி கலர்ஸ் இது மல்டி கலர்னு சொல்றோமே அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கான் பார்த்தோம்னாக்கா அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கான் வீதி பிராப்தைர் விஷமித ருச்சா மௌக்திகை ஸ்தாரகாபிஹி இந்த முத்துலாம் அப்படி செகர்ற முத்து இது பார்த்தோம்னா நட்சத்திரம் மாதிரி இருக்கு வெள்ளு வெளியில்னு இருக்கு அங்கங்க ஒண்ணு 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 ஒண்ணுதான் இருக்கும் சந்தியா காலத்துல நிறைய நிறைய நட்சத்திரம் தெரியாது நல்லா இருட்டின பிற்பாடுதான் நட்சத்திரம் நல்லா நட்சத்திரமும் தெரியும் ஆனா அந்த சகஜவேல்னு இருக்கச்சையும் ஒன்னு ரெண்டு நட்சத்திரங்களும் கூடவே தெரியும் அதுக்கு அது கிரகங்களா நட்சத்திரங்களான்றதெல்லாம் வேற விஷயம் அங்க பார்க்கச்சே எல்லாம் விவகாரம் வரைச்சே எல்லாமே நட்சத்திரம்ன்றதான் விவகாரம் லோகத்துல விவகாரம் ஆகையால கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் அஸ்தானமி வாசிக்கிட்டே சொல்லி கொடுப்பா அதுல இந்த மினுமினுக்கு சிமிட்ற மாதிரி இருக்கிறது இருக்க அது நட்சத்திரம் கிரகம் சுக்கிரன் செவ்வா இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியுற கிரகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அது சிமிட்டாது அது வந்து பிளிங்க் ஆகாது அப்படியே இருக்கும் அதனுடைய காந்தி அப்படியே இருக்கும் அது இதுதான் ஆகாசத்துல நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழி இது அந்த அங்க பார்த்தோம்னா ஆனா விவகாரத்துல வச்சே எல்லாமே நட்சத்திரம் தான் சொல்லுவா இப்ப இந்த சமுதிரம் தரிக்கிறது இந்த தரிக்கச்சே எல்லா இடத்துலையும் அங்கங்க பார்த்தோம்னா நட்சத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கு இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு வீதி பிராப்தை விஷமித ருச்சகம் மௌக்திகை ஸ்தாரகாபைஹி சந்தியாமன்யாம் நியதம் அவனோ தர்சயந்தி பிரவாளாஹ உனக்கு வேற ஒரு விசித்திரமான ஒரு சந்தியா காலத்தை இந்த பவழங்கள்லாம் காண்பிக்க போறது பிரசித்த சந்தேகிக்கும் இந்த சந்தேகிக்கும் இந்த சந்தியா காலத்துக்கும் வித்தியாசம் என்னன்னன்றத பார்ப்போம் கொஞ்சம் பிரவாளாக பிரவாளங்கள்னாக்க பவழங்கள் சந்தே அது பார்த்தோம்னா சந்தியா காலம் மாதிரி காணப்படும் அந்த இடத்துல எப்படின்னா பிரசித்தமான அந்யான் சந்தியா
லோகத்துல இருக்கக்கூடிய சந்தியை காட்டிலும் வேறுபட்டதான ஒரு சந்தியா காலம். இது ராத்திரிக்கு முன்ன வர சந்தியா காலம்ன்றது சூரிய உதயத்துக்கு முன்னதும் சந்தியா காலம் தான், சூரிய அஸ்தமனத்தில் சமயத்திலையும் இருக்கக்கூடியதும் சந்தியா காலம் தான், சூரிய அஸ்தமன காலத்துல இருக்கக்கூடிய சந்தியா காலத்தை இங்க சொல்லி சொல்றேன். உதயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய சந்தியா காலத்தை சொல்லல. இங்க இந்த சந்தியன்றது ஆகாசத்துல தான் அந்த சிகப்பா இருக்கும், ஆகாசத்துல தான் நட்சத்திரங்கள் இருக்கும், எல்லாம் இது ஆகாசத்துல இருக்கக்கூடியது. இந்த சந்தியா எங்க இருக்குன்னா சமுத்திரத்துல இருக்கு, ஜலத்துல இருந்துருக்கு, இது பூமியில இருந்துருக்கு. இந்த சந்தியா அந்த சந்தேகம் இந்த சந்தேகம் வித்தியாசம் ஒண்ணு. இந்த சந்தையில என்னன்னாக்க இது போறதுக்கு முன்ன ஹம்சம் போறதுக்கு முன்ன இந்த சந்தையில பூமியில இருந்துருக்கிற இந்த சந்தையில சந்திரன் இல்லாத இருந்து நீ போன பிற்பாடு அது சந்திரனோட சேர்ந்திருக்கிறதாக ஆறுது. அப்புறமா இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அலைகள்னால கொண்டு வரப்பட்ட முத்துக்கள்லாம் அதுல பிரகாசமானமாக இருக்கு. அந்த பூமியில இருக்கிற அந்த இதுல வரைச்சு அது நட்சத்திரம் மாதிரி இருந்துருக்கு, அதுவும் சந்தியாத்வத்தை சாதகம். அப்போ இப்படி இந்த புதுசா ஒரு சந்தியைய தரிசனத்தை நீ காணப்போகிறாய், ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம்னு இந்த ஸ்லோகத்தினால அந்த சுவேல பர்வத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலைய அற்புதமா ஒரு இயற்கைய அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். எஸ் யா தன்னே பயசி ஜலதேஹே த்வத் பிரதிச்சந்த சந்திராஹாம் பட்சேதரிதருதிரஸ்தோமசந்தர்ஷனீயாஹாம் விதி பிராப்தைஹ விஷமித ருசஹ ருசஹ மௌக்திகைஸ்தாரகாபைஹ சந்தியாஹமன்யாம் நியதமவனௌ தர்ஷயந்தி பிரவாளாஹ. அடுத்த ஸ்லோகம். யத்ராரண்யம் வருண வசதேஹ வீதி வேகாபனீதைஹ முக்தாஹ ரத்ன தபக சபளை வித்ருமை உத்பிரவாளம் ரக்ஷோபீதை ஸ்வயமனிமிஷை ஆஹ்ருதஸ்தாபிதானாம் மந்தாராணாம் மதுபரிமளை வாசிதம் மௌடிதக்தைஹி. சுவேல பர்வத்தத்தை தாண்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய காடு, அந்த காடு அதிரமணீயமா இருக்குமா. காடா இருந்தாலும் அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. தாம்ராத்திரி முஷிதாஸ்தத்ர சுவேலே ஹரிபுங்கவாஹ லங்காயாம் ததிருஷு வீராஹ வனான்யுபவனானிச. சேது பந்தனம் பண்ணிண்டு ராமர் அங்க போற போன பிற்பாடு ராத்திரி மொத்தம் அந்த சாயங்காலம் ஆயிட்டு போச்சு. போச்சு சரி ராத்திரி மொத்தம் காத்து இருந்துட்டு காத்தால இருந்து பார்த்துக்கலாம், யுத்தம் பண்ணலான்றதுக்கோசரம் அங்க இருக்க. அந்த ராத்திரி முழுக்க அந்த சுவேல பர்வத்தம் அந்த மலை முழுக்க ஒரே குரங்கு கும்பல், எங்க பார்த்தாலும் ஒரே குரங்கு. அங்க ஹரி பொங்கவாளோட கூட என்ன சுக்ரீவன் அங்கதன் ஹனுமான் நீலன் இப்படி இந்த வானர சிரேஷ்டர்களோட பெருமாள் அந்த சக்கரவர்த்தி திருமகனும் அங்க இருந்துட்டு பாக்குறேன். இந்த சுவேல பர்வத்தம் மேலேந்து பார்க்கச்சே ஆச்சரியமான வனங்கள் உபவனங்கள். வனம்ன்றது பெரிய காடு, உபவனம்னா தோட்டம். இந்த காடு தோட்டம் இதோட பார்க்கற ரொம்ப அதி ரமணீயமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. சத்ரைத்ர ரத சங்காசம் மனோஜம் நந்தனோபமம் வனம் சர்வர்த்துக்கம் ரம்யம் சுசுபே ஷட்பதாயுதம். அந்த வனம் எப்படி இருந்துருக்குன்னா குபேர பட்டணத்துல இருக்கக்கூடிய நந்தவனம் மாதிரி இருந்துருக்கும், அவ்வளவு அழகா இருந்துருக்கும். சர்வர்த்துக்கம்னு எல்லா சில சில இடங்கள்ல பார்த்தோம்னா
சில சில ரித்துக்கள்ல தான் சில புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும். மல்லி புஷ்பம்னா வசந்த ரித்துல தான் மல்லி புஷ்பம் நிறைய இருந்துட்டு இருக்கும், மல்லியிலும் புஷ்பிக்கும். இப்ப ரோஜா புஷ்பிக்கிறதுனாக்க இந்த சீசன்ல குளிர்காலத்துல தான் சுவாபிகமா ரோஜான்றது புஷ்பிக்கும். அங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு அனுபவம் வரும். காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுக்கு வரப்போறது இந்த வர அமிஷத்துல அமாவாசை இன்னைக்கு சாத்து தேசிகன் சாத்து முறை என்ன சாத்து முறை நடக்கும். தாயாரும் பெருமாளும் காத்தால எழுவான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவையா இருக்கும் அதுல வரைச்சு. பெருமாள் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டு பேர் தாயாரும் நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமான பட்டு எல்லாம் சாத்திண்டு எழுவான். இந்த காலத்துல விசேஷம் என்னன்னா ரோஜா ஒரே ஒரு ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு வேற தரங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு ரோஜாப்பூ மாலை பெருசா திட்டமான மாலை, ரொம்ப பெருசும் இருக்காது ரொம்ப சின்னதும் இருக்காது. அந்த மாலையை சாத்திண்டு பெருமாள் எழுது தாயாருக்கும் அதே மாதிரி ஒரு மாலை. அது ஆச்சரியமான ஒரு சேவை, அது கார்த்தால தான் ஆகும். அது அந்த மாதிரி அந்த அந்தந்த காலத்துக்கு ஏற்ப புஷ்பங்கள்லாம் அந்த வஸ்துக்களை கொண்டு பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது பெரியவாள்லாம் ஏற்படுத்திருக்கா. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க சுவேல பருவத்தை தாண்டி இருக்கக்கூடிய காடுகள்ல எல்லா ரித்துக்கள்லையும் புஷ்பிக்கிற மாதிரி புஷ்பங்கள். அப்படி ஒரு இந்த சீசன்ல தான் இது புஷ்பிக்கும்ன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் புஷ்பிக்கிற மாதிரி புஷ்பங்கள்லாம் இருக்கும். ரொம்ப வாசனையோட இருந்துட்டு இருக்குமா, அவ்வளவு ரொமணனா இருக்குமா. ஏன்னா ராவணன் இடத்துல பயமா, இந்த சீசன்ல நான் புஷ்பிக்க மாட்டேன் இந்த சீசன்ல புஷ்பிப்பேன்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிற மரத்துக்கு எல்லாம் முதற்கொண்டு பயம் எல்லா சமயத்திலயும் புஷ்பிக்கிறதா இருக்குமா, அது பாக்குறதுக்கு அதி ரமணீயமா இருக்கும்னு ராமாயணத்துல சொல்லிருக்க. அந்த ரமணீயமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு காடு அந்த சுவேல பருவத்தை சார்ந்து இருக்கக்கூட. இது வரைக்கும் நாம பார்த்தோம் சுவேல பருவத்தினுடைய இந்த பக்கம், அந்த பக்கத்துல பாக்குறோம். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. யத்ராரண்யம் வருண வசதே வீசி வேகாஹ பனீதைஹி. இந்த இடத்துல எப்படி இருந்துருக்குன்னு சொல்லச்சு, சுவேல பர்வத்தினுடைய காடு, ஒரு காடு. வருண வசத்தேகே வீசி வேகாபனீதைஹின்னு வருணனுக்கு இருப்பிடமாக இருக்கிறது சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய வீசின அலைகள் அலைகள்னால கொண்டு வரப்பட்டதாக இருக்கு. அங்கிருந்து முத்து பவழம் மீதி ரத்னம் எல்லா ரத்னங்களும் இந்த சமுத்திரத்தினுடைய அலைகள்னால கொண்டு வர்றதுதான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம். வீச்சி வேகாப நீத்தைன்னு சொல்ற அந்த அலை ரொம்ப ரொம்ப வேகமா அடிக்கிறது. அந்த பெரிய பெரிய அலை, அந்த பெரிய பெரிய அலை வேகமா அடிக்கிறதுனால மலையும் தாண்டி அனண்ட போய் விழறதாம். மலைக்கு அனண்ட பக்கம் தானே காடு இருக்கு, அங்க போய் விழறதாம் ரத்னங்கள்லாம் போய் விழறதாம். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இங்க ரத்னாகரம்னு சமுத்திரத்துல சொல்லுவா, தனுஷ்கோட்டியில சொல்லச்சே இந்த பக்கம் ஒரு சமுத்திரம் இருக்கும் அந்த பக்கம் ஒரு சமுத்திரம் இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இப்ப சின்ன வயசுல போனது இந்த தனுஷ்கோட்டின்றது. இந்த பக்கம் இருக்கிறது அது பேக் வாட்டர், இதுல அவ்வளவா அலைகள்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த இன்னொரு பக்கம் தட்சிண திக்குல இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் இருக்க, அதுக்கு ரத்னாகரம்னு பேரு. அந்த இடத்துக்கு அந்த சமுத்திரத்துக்கே ரத்னாகரம்னு பேரு. அதுல பெருசு பெருசா அலை இருக்கும், அது அப்படியே ஒரு ஒரு மரம் உயரத்துக்கு அலை வரும், பார்க்கறதுக்கே அதி பயங்கரமா இருக்கும், தூரம் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மழை காலத்துல எல்லாம் போனோம்னா அப்படியே சமுத்திரமே கொந்தளிக்கும் அதுக்கு. இப்ப இதனுடைய எதிர்ப்பக்கம் தான் அந்த பக்கம் வந்தது. அந்த பக்கத்துல இருக்கச்சே அதுவும் பெரிய பெரிய அலை வருது. அந்த அலைகள்னால எரியப்பட்டதாக இருக்கு. அங்கேருந்து பார்த்தோம்னாக்க இந்த அப்படியே போய் அதை போய் மலையில போய் தரிக்கிறது, மலையும் தாண்டி அனண்ட போய் விழறதான்.
முக்தா ரத்ன ஸ்தபக சபலைஹி. முத்து ரத்னம் இவைகள்லாம் சொல்லி சொல்றதுன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய விசாரம். முத்துக்கள் என்ன, ரத்னங்கள் என்ன, என்ன சொன்ன, ரத்னம்ன்றது நவரத்னத்துல முத்தும் ஒண்ணு. இது துவந்த சமாசத்துல முத்து ரத்னம்னு முத்தையும் ரத்னமாக ஆக்கின்னு சொன்னோம்னாக்க துவந்த சமாசத்துல வரதே ஒரு பொதுப்படையாக சொல்றதும் விசேஷத்தை சொல்றதும் சேர்ந்து துவந்த சமாசம்ன்றது வராதுன்னு ஒரு பெரிய விசாரம் பண்றாரு இந்த இடத்துல. இது பரகால சுவாமி சம்சசந்தேசத்துக்கு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த வியாக்கியானத்துல வியாக்கரண விசாரம் பெருசா பண்ணிருக்க இந்த இடத்துல. முக்தாஷ்ட ரத்னானி சேதி துவந்த்வஹா அப்படின்னு சொல்லிட்டு ரத்ன முக்த சப்தயோகோ, இந்த ரத்னம் முக்தம் முக்து ரெண்டும் வந்து சாமானிய விசேஷ வாட்சி. சாமானியன்றது பொதுப்படையான தர்மம். கால்நடை அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சாமானியம். எல்லாம் அதுல வந்து மாடும் இருக்கும், எருது மாடும் இருக்கும், பசு மாடும் இருக்கும், அதே மாதிரி ஆடும் இருக்கலாம், இன்னும் இந்த மாதிரி சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏருமை இருக்கும், எல்லாமே இருக்கும் கால்நடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க. அது விசேஷம் சொல்றது என்ன அப்படின்னா அந்த கால்நடையில பசு எருது அப்படின்னு சொல்றது விசேஷம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து சொல்லச்சே துவந்த சமாசம் சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயம். இப்ப இந்த துவந்த சமாசத்துக்கு சொல்லச்சே இப்ப இது முத்துன்றதே ஒரு ரத்னமா ஆயிடுச்சோம்னாக்க அந்த ரத்னங்கள்ல விசேஷம் முத்துன்றது ஒண்ணு. இது ரத்னத்துன்றது சாமானிய தர்மம், அதுல முத்தா இருக்கிறதுன்றது அதுல இருக்கக்கூடிய விசேஷ தர்மம். இதுக்கு சேர்ந்து வந்து துவந்த சமாசம் இந்த மாதிரி சொல்ல முடியாது. சாமானிய விசேஷம் வாக்கின வச்சு துவந்தா நபவதி வர்த்தவியம்னு சொல்லிட்டு அதுக்கு அது பெரிய விசாரம் பண்ணி இந்த அர்த்தத்தை தீர்மானம் பண்றேன். இங்க என்ன அர்த்தம் தீர்மானம் வருதுன்னா முத்து மாத்திரம் இல்ல, முத்து ரத்தனங்கள், இன்னும் சில ரத்தனங்கள், பவழம் மாதிரி பவழமும் ஒரு ரத்னம் தான், இன்னும் அதே மாதிரி பல ரத்னங்கள் சமுத்திரத்துல இருக்கின்றன, அந்த ரத்னங்கள் எல்லாமும் தரிக்கின்றன, இந்த மலையை தாண்டி தரிக்கிறது தான், அதுதான் இந்த இடத்துல விசேஷம். முக்தா ரத்னஸ்தபக சபலைஹி, இது ஒரு கும்பல் கும்பலா அங்கங்க போய் விழருது. அந்த முத்துக்கள்னா ரத்ன திரளா அப்படியே போய் விழருது. இதனால என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க மறுபடியும் பழையபடி மல்டி கலரா ஆயிடுச்சு. என்னன்னா எல்லா கலரும் இருக்கு அந்த இடத்துல பார்த்தோம்னா, பச்சை பசேல்னு இருக்கு தோட்டம் அந்த காடு, அதுல முத்துக்கள் ரத்னங்கள்லாம் போய் விழருது. இதனுடைய பிரகாசம், அதனுடைய பசுமை, இது எல்லாம் சேர்ந்தமனா அந்த இடத்துல ஒரு வர்ணம்தான்னு சொல்ல முடியாமடி பல வர்ணங்களோட அந்த இடம் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன்ல நம்ம கொண்டு வந்து பார்த்துப்போமே, அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. வித்ருமை ருத்ரவாளம், இப்ப இந்த ரத்னங்கள்ல வரச்சே பவழமும் சேர்ந்து கூட போயிருக்கலாம் அங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த காட்டுல மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அங்கங்க தளிர் விட்டுருக்கு. தளிர் விட்டுறது பார்த்தோம்னா சிக்கச்சுவீர்னு இருக்கும். அது உடனே ஒரு இலை வந்த உடனே எல்லாம் பச்சையாகுது. முதல்ல கொஞ்சம் தளிரா இருக்கச்சே சேஃபா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையாகும், அப்புறம் முத்தி போச்சுன்னாதான் அது பார்த்தோம்னா பச்சை பசையில ஆயிடும். இதை வந்து எல்லா செடிகள்லையும் பார்க்க முடியாது. மாம் தளிர்ல பார்த்தோம்னா தெரியும். மாமரத்துல பார்த்தோம்னா இந்த சித்திரை வைகாசிக்கு அப்புறமா இந்த இலையெல்லாம் கொட்டிடும். கொட்டின பிற்பாடு பார்த்தோம்னாக்க புதுசா இலை உண்டாகும். கொஞ்ச நாளில இந்த நாள்ல அந்த புதுசா இலை உடைச்சே ஒரே துளிர் இருக்கும். அது மரம் முழுக்க துரேந்து பார்த்தோம்னாக்க சக்கச்சுவேல்னு இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லைட்டு ஒரு பச்சை வரும், வெளிர் பச்சை வரும், அதுக்கப்புறம் நல்ல பச்சைன்றது அப்புறமா ஆகும். இப்ப இந்த இடத்துல காட்டுல எல்லா இடத்துலயும் அந்த தளிர்லாம் சக்கச்சுவேல்னு இருக்கான்.
அது பார்த்தா பவழம் மாதிரி இருந்திருக்கான். வித்ருமை ருத்ரவாளம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரமணீயமா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு கம்மனு வாசனை புஷ்பிக்கிறது. அந்த உள்ளத்துல பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப புஷ்பத்து. ரட்சோபீதை ஸ்வயம் அனிமிஷை ஆஹ்ருதஸ்தாபிதானாம் மந்தாராணாம் மது பரிமளை வாசிதம் மௌடிதத்னை. அப்படியே கம்மனு வாசனை அடிக்கிறது. எந்த வாசனை அடிக்கிறதுன்னா கல்பவருஷத்தினுடைய புஷ்பத்தினுடைய வாசனை இங்க அடிக்கிறதா? இது என்னடாது, இது எங்கேயோ இந்திரலோகத்துக்கு தானே இருக்க போறது, சொர்க்கலோகத்துக்கு தானே கல்பவருஷம் இருந்துட்டு இருக்கோம். அந்த சத்யபாம பாரிஜாத புஷ்பத்துக்கு அந்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவளாச்ச. சத்யபாம ஆசைப்படுறா, ஒரு முழம்பு ஒரே ஒரு பூ நான் தள்ள வச்சுக்கிறேன்னு அப்படின்னா உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றா இந்திராணி. அப்படி சொல்ற ஒரு பாரிஜாத புஷ்பத்தினுடைய வாசனை இந்த இடத்துல அடிக்கிறது, இந்த காட்டுல அடிக்கிறது, அதுவும் ராவணன் இருக்கிற இடத்துல போய் காட்டுல அடிக்கிறது, லங்கையில போய் கம்முன்னு வாசனை அடிக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு பாரு, அதையும் சுவாமியே சொல்லுகிறேன். தேவதைகளுக்கெல்லாம் ராவணன் இடத்துல பயமா ராவணன் சொல்லிட்டான், இந்த மாதிரி இந்த கல்பவருஷம் பாரிஜாத விரட்சம் லங்கையில புஷ்பிக்கணும், அது என்ன பண்ணுவதையோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அனிமிஷைகின்ன நிமேஷம் இல்லாதவர்கள், இமை கொட்டுதல் இல்லாதவர்கள் தேவதைகள். தேவதைகள்லாம் ராவணன் இடத்துல பயந்து போய் அங்கேருந்து சொர்க்கலோகத்திலேருந்து கொண்டு வந்து அவளே சுவேல பர்வத்தினுடைய தட்சிண பாகத்துல நிறைய கல்பவருஷத்தெல்லாம் நட்டுட்டாளாம். அந்த நட்ட உடனே அந்த இடத்துல கம்முன்னு நிறைய புஷ்பிக்கிறது, அந்த புஷ்பிக்கிற வாசனை எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கு, கம்முன்னு வாசனை அடிக்கிறதான். ரட்சோபீதை ஸ்வயம் அனிமிஷை ஆஹ்ருதஸ்தாபிதானாம் அனிமிஷை ஆஹ்ருதஸ்தாபிதானாம் தேவதைகளாலே, அனிமிஷைகள்னா தேவதைகள், தேவதைகளாலே கொண்டு வந்து நடப்பட்ட இந்த மந்தாராணாம், மந்தார புஷ்பம், மந்தாரம்ன்றது மந்தாரம், கல்பவருஷம் பாரிஜாத்தம் எல்லாம் ஒரே மரத்தை தான் சொல்றது. அந்த மந்தாராணாம் மது பரிமளை, இந்த புஷ்பம் புஷ்பத்துல பார்த்தோம்னா நிறைய தேன் ஒழுகிறது, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை ஒரு பங்கு, அந்த தேனுடைய வாசனை எல்லா இடத்துலயும் நிறைந்து இருந்துருக்கான். மந்தாராணாம் மது பரிமளை, அதனுடைய வாசனையினால நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடம் அதுதான் பார்க்கணும். அதுல ரொம்ப சன்னிவேசம் ரொம்ப அழகா இருக்கு. வாசித்தம் மௌலிதத்னை, மௌலிதத்னை வாசித்தம்னா அதாவது தலை மட்டுமான மௌலிதத்னைன்றதுனால என்னன்னா தலையில அணிஞ்சிருக்குன்றது இல்ல, தலை சிறந்ததான அர்த்தம். அதனால ரொம்ப 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 மிகவாக இருக்கிற மது பரிமளை, தேனுடைய வாசனை, தேன் மனம், இது ரெண்டையும் மது பரிமளம் ரெண்டும், இதனால வாசிதம் இது வாசனை ஏற்றப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த மலைதான் சுவேலம், அந்த மலைக்கு நீ போக போறேன்னு அந்த சுவேல பர்வத்தத்தை விஸ்தாரமா சொல்லி சொல்ற. இது ஹம்சத்துக்கு பாக்கியம், இவ்வளவு விஸ்தாரமா ராமன் சொல்றது. நமக்கு பாக்கியம் சுவாமி தேசிகன் ஹம்சத்துக்கு சொல்ற ஒரு ராமர் ஹம்சத்துக்கு சொல்ற விஷயத்த நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி ஒரு அத்தியுதமாக இயற்கைய ஒரு வர்ணனம் பண்ணி அதை அனுபவிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது சுவாமி தேசிகனாலதான் இப்படிலாம் பண்ண முடியும். அவர் மகாகவி, கவிதார்க்கிக சிம்மம், கவி சிம்மம், ஆகையால அவர் அற்புதமான ஒரு இந்த ரெண்டு ஸ்லோகங்களால அந்த நேற்ற இயற்கையை வர்ணனம் பண்ண நாமளும் அனுபவிச்சோம். நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் அந்த சுவாமியினுடைய அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.